பேரு எந்தெந்த நாட்டுல இருக்கு? யார் அறியா? கேரளா. சரி. மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. தமிழ்நாடு. மூணு பேரு சவுதி அரேபியா போயிட்டாங்க. சரி. ஏஜென்ட் யாரு தெரியுமா? யாரு? மேலூர்காரன் ஏஜென்ட். ஐயா, அங்கே விளக்காத அந்த பக்கத்துல ஏஜென்ட்ல. ஒரு வருஷம் விசாலும் ஒரு மாசம் விசாவை அடிச்சு கொடுத்து ஏமாத்திட்டுருவாங்களே. ஏமாத்திட்டேன் போயிட்டாங்க. சரி. இவன் வாங்கிட்டு போனது 60,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி போயிட்டாங்க. போயிட்டு வேலை என்ன வேலை? பழுதியா வேலை. ரோடு ஊட்டுறது. சரி. மூணு பேரு நல்லா வேலை செஞ்சுட்டு மூணு பேரும் ஒரே ரூம் போடணும். சரி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு ஆள் சமைக்கிறேன். சரி. இவங்க மூணு பேர் லூசு முண்டைய விசாவை பார்க்கல. ஒரு வருஷம் விசாண்டு ஒரு மாசம் விசாவை எடுத்துக்கிட்டு டிராவலிங் விசால போயிட்டாங்க. டிராவலிங் விசால. சரி. ஒரு மாசம் வேலை பார்த்துட்டாங்க. ஒரு மாசம் கழிச்சு ஒண்ணு விசா முடிஞ்சு. புடிச்சிட்டு கபிலுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. சரி. அங்க என்னாச்சு? மன்னராட்சி சவுதி அரேபியா, நம்ம ஆட்சி மக்களாட்சி. ஆமா. மூணு பேத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு கபில் உத்தரவு விட்டாரு. சரி. தண்டனை என்ன? தண்டனை என்ன? மூணு பேத்துக்கு 150 சவுக்கடி. நம்ம ஊர்ல யாவது பஞ்சாயத்து கூட்டி ஊருக்குள்ள வச்சு அடிப்பாங்க. அங்க பப்ளிக்ல வச்சு அடிக்கிறது. சரி. மூணு பேத்துக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி 5,000 பேர் உட்காந்துருக்காங்க. சரி. முதல்ல யார் தெரியுமா? மகாராஷ்டிராக்காரன் வந்திருக்கேன். ஆள் வந்திருக்கேன். ஆள் எப்படி ஆளு? நம்ம பூஞ்சி மணி வந்த மாதிரி இழந்த உடம்பு. சரி. அவனை படுக்க போட்டு 150 சவுக்கடி விடுறான்னு சொன்ன உடனே கபில் என்ன சொல்லிருக்காரு? எப்படி அவன் கடைசி ஆசை என்னன்னு கேட்கணும்ல? கேட்கணும்ல? உனக்கு கடைசியில என்ன ஆசை? சரி ஐயா, என் உடம்பு இழந்த உடம்பு, கடனை கட்ட முடியாது. ஆமா, உசுர மட்டும் விட்டுருங்க. சரி. ஒரு 100 தலையாணிய மேல வச்சு அடிங்கயான். ஆசையை நிறைவேற்றுங்கடா. பரவாயில்ல. அப்படின்னு 100 தலையாணிய வச்சு சவுக்கடி கொடுத்துருக்காங்க. 100 சவுக்கடி அடிச்ச உடனே ஏதோ பொழைச்சிட்டேன், தாங்கிட்டேன். எனக்கு ஒரு 150 தலையாணி வைங்க. 150 தலையாணிய வச்சு 150 சவுக்கடி கொடுத்து அடிச்சதுல அவன் எப்படியோ ஓடிட்டான். ஏதோ வரவரை தமிச்சிட்டான். சரி. மூணாவது வந்தது யாரு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுக்காரன். நம்ம தமிழ்நாட்டுக்காரன். என்ன தமிழை பத்தி தெரியல அவங்களுக்கு, சவுதி அரேபியாவில. சரி சரி. இவன் படுத்து என்ன ஐடியா? உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கவிதை கேட்டிருக்காரு. ஐயா, எனக்கு 100 தலகாடி வேணாம். வேணாம். 150 தலகாடி வேணாம். வேற அந்த மகாராஷ்டிரா காரணையும் கேரளா காரணையும் என் மேல படுக்க போட்டு அடிக்கிறேன். நம்ம 150 100 தலகாடியை வச்சு தப்பிச்சோம். அதான இவன் தமிழ்நாட்டுக்காரன், நம்மளை மாட்டி விட்டாங்களா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் மேல படுக்க போட்டு அடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரில் ரெண்டு பேரும் போட்டு இவன் தப்பிச்சு ஓடியாச்சான். அப்ப யாம மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்று காண மாட்டேன். தமிழர் வந்து அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தா கூட வாங்கிடுவோம் மாப்பிள. இந்த நாடகங்களே சாதாரண கலையா மாப்பிள? ஆமா. மகாத்மா காந்தியடிகள் தன் கண் முன்னால் பார்த்த நாடகம் இந்த நாடகக்கலை. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நாடகக்கலை அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கிடாத்திரிக்கை போன்ற கிராமங்கள் இந்த ரசிக பெருமக்கள் இருந்ததுனாலதான் இந்த நாடகக்கலை இன்னும் அழியாமல் இருக்கு. அன்பு ஐயா, ஏஎஸ்பி ஐயா சொன்னாரா? அண்ணன் கூட சொன்னாரு. ஐயா, நீங்க நாடகம் தானே, நீங்களும் உழைக்கணும், நீங்களும் வயதார சாப்பிடணும், நல்ல முறையா மட்டும் நடத்திட்டு நீங்க நல்ல முறையா போங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த அரசாங்க பணிபுரிகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த கொரோனாவில் இருந்து கோவிட் 19 கொரோனா பாதுகாப்பா இருக்கணும். யாருக்கு? கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கணும். அரசாங்கம் சொல்றதையே கடைபிடிக்கணும். தயவு செய்து ஹெல்மெட் போட சொல்றாங்கடா. 100 ரூபா வாங்குறாங்க மாப்பிள. 100 ரூபா வாங்கி காவல்துறை அதிகாரி அவங்க குடும்பத்தை காப்பாற்ற போறாரா? இல்ல இல்ல, கிடையாது. இந்த 100 ரூபா வாங்குறது என்ன கருதுமா? நீ உடம்ப நல்லா பாத்துக்க. ஒரு கையில அடிபட்டா இன்னொரு கையை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு காலில் அடிபட்டா இன்னொரு காலை வச்சு நடந்துக்கலாம். ஆனா தலையில அடிபட்டு காதுல ரத்தம் எந்த மருத்துவமனையில காப்பாற்ற முடியுமா? அதனால ஹெல்மெட் போடணும். அரசாங்கம் சொல்ற மாஸ்கையும் நம்ம ஹெல்மெட் போடுறதையும் கண்டுபிடிச்சுக்கோங்க. யாருக்கு வந்துச்சு? எதையவே அடுத்தவன் கொண்டாட்டிய பாக்க நினைச்சானா? அடுத்தவன் சொத்தாமக்க நினைச்சானா?
திண்டுட்டு ஏசியில படுத்து கிடந்த பாருங்க, அவன் தான் கொண்டா வந்து செத்துருக்கேன். எங்களுக்கு எல்லாம் கொண்டா வரலையே, யாருக்கு வரப்போகுது? முத்துமாரியம்மன் புண்ணியத்துல, சங்கரதாஸ் சுவாமிகள் புண்ணியத்துல நாடக கலையை யாரால அழிக்க முடியாது. நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த அரசாங்கமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவே என்று சொல்லிக்கொண்டு, நீங்க கிராம பொதுமக்களும் இந்த நாடக நடிகர்களை வாழ வைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, எங்கள் நாடகத்தை எவ்வாறு என்று பார்க்க வேண்டும், எங்களுடைய பாத்துக்கள் உங்கள் செவியில எவ்வாறு கேட்க, கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க. நிறைய கவர்மெண்ட் அதிகாரி இருக்கீங்க, நீங்க வாத்து உங்க கால கும்பிட்டு சொல்றேன், நீங்க வாத்து இந்த கிராமத்தை நல்லா வைக்கணும். அது இந்த டிஎன்எஸ்டி குடவுல வேலை செய்யறாங்கல்ல, அவங்களும் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பொம்பளை பிள்ளை எல்லாம் ஒண்ணுக்கு போறதுக்கு எங்கிட்டு போக முடியும்? ரெண்டு பிள்ளை மறுபடியும் உட்கார போட்டுக்கிட்டு இறங்கி போ, அந்த பக்கத்துல வாச வச்சிடும். நீங்க நான் 10 வருஷமா சொல்றீங்க. சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. காலத்தை அன்பு சகோதரர் நமது இடைச்சி உரிமையை சேர்ந்த வெற்றிவேல்
ஏ வெற்றிவேல் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தை முழுமையாக நடத்துவதற்கு ரசிகர்கள் விடிய வரைக்கும் முடித்துக் கொண்டிருப்பதற்கும் நமது தம்பி சண்முகராஜா அவருக்கு கையில் தான் இருக்கின்றது. இந்த வள்ளிநாடக நாடகத்தில் காலை முருகனுக்கு மாலை எடுத்துக் கொடுக்கும் வரையிலும் அவருக்கு வேலை இருக்கின்றது. அவர்தான் இந்த நாடகத்தை சிறப்பித்து நடத்தி தர வள்ளி திருமணத்திற்கு சிறந்த நடிகர் அவர்தான் என்பதற்காக வள்ளி திருமணத்தை நடத்துவதற்கு ஒரு தலை சிறந்த பபுல் காமிக்கு என்றால் நமது சம்பவத்தை சேர்ந்த சகோதரர் சண்முகராஜா அவர்கள் தான் என்று அவரை போட்டு ஒரு எத்தனை முறை வந்தாலும் சலிக்காத முறைக்கு பார்ப்பதற்கு கொண்டிருக்கும் சண்முகராஜா அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக கொண்டாடி கோரிக்கை.